உங்க குரல் கேட்டாச்சு, உங்க கதை என்னன்றத பாத்துடலாமா? என் பேரு ஜோஷிகா. நான் நாமக்கல்ல இருக்க ஒரு சின்ன கிராமம் கங்காணிக்மெட்டி என்ற கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். எங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. எங்க மாமா, அத்தை, சித்தி எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு திருவிழா அப்பும் போது எல்லாருமே வருவாங்க. ஸோ அவங்க எல்லாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஜோஷிகா வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டுக்கு சண்டை போட்டுகிட்டே இருப்பாள். சாப்பாடுன்னா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். டேஸ்ட்டாக செஞ்சு தர சொல்லி எனக்கு இதுதான் வேணும்னா இதுதான் வேணும், இதை செஞ்சு கொடுங்கன்னு அடம் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாள். எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, சரியான தொல்லுங்க. வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ சண்டை போட்டுக்கிறவங்க, வெளியில் போனால் எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துப்பாங்க. எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாரி தான் வந்து தொழில், கிளீனராக வந்து போயிட்டு நிறையா வந்து திட்டுவாங்க. நிறையா டைம் வந்து தூங்காமல் கூட இருந்திருக்கேன். கஷ்டப்பட்டு ஒரு டிரைவர் ஆகிட்டேன் வந்த 3 வருஷத்துக்கு அப்புறம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போகாத ஊரே வந்து கிடையாது. காஷ்மீர்லேருந்து வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் போயிருக்கேன். மனைவி குழந்தைங்களோட இருக்க முடியலையேங்கிற ஒரு ஃபீல் வந்து அப்போ எங்களுக்கு வந்து எனக்கு மைண்டில் ஓடும். அன்னைக்கு வந்து எனக்கு தூக்கமே வராது. வந்து அப்பா வந்து டிரைவராக இருக்கும் போதெல்லாம் வீட்டிலே இருக்க மாட்டாங்க. மந்த்லி ஒன்ஸ் தான் வீட்டுக்கே வருவாங்க. எப்பயுமே வண்டியை ஓட்ட போயிடுவாங்க. அப்போல்லாம் எங்கள் அப்பாவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போகும்போது கூட எல்லா சைல்டுக்கும் எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி எல்லாருமே வருவாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் எங்கள் அம்மா மட்டும்தான் வருவாங்க. அந்த லாரி ஓட்டி எல்லாம் வந்து கொஞ்சம் சேமித்து வச்சுருந்தோம். சேமித்து வச்சுருந்த காசில் அந்த லாரி வந்து போட்டு லாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த நாமக்கல் மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு இது வரைக்கும் யாருமே வந்து வந்தது கிடையாது. என் பொண்ணு ஜோஷிகா 4-5 வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த சூப்பர் சிங்கர் மேடையை வந்து இன்றைக்கி பிடிச்சிருக்கா. எங்கள் நாமக்கல் மாவட்டத்துக்கு எங்களுக்கு இது வந்து ஒரு பெருமையான விஷயமாக இருக்குது. இந்த மேடையை வந்து பயன்படுத்தி அவள் வந்து எங்கள் நாமக்கல் மாவட்டத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு பெருமை சேர்த்து கொடுப்பாங்கன்னு நான் வந்து நம்பியிருக்கேன். மினி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி உள்ள இருக்கு. உங்க தமிழ் படம் பார்த்த மாதிரி இருந்திருக்குமே. ஆமா, எனக்கே கண்ணு கலங்கிருச்சு. லாஸ்ட்ல சுபம் எல்லாம் போட்டு ஒரு படம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஆனா உடனே ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன், அவங்க சொன்ன எந்த ஸ்டோரியா இருந்தாலும் சரி அந்த ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு சிரிப்பு வந்து அதை எல்லாத்தையும் மறந்துடும் அப்படின்றதுக்கு ஐ திங்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீரோ அஃப்கோர்ஸ் உங்க அப்பா தான். சார் சூப்பர், ஃபண்டாஸ்டிக். ஹீரோயின் உங்கள் அம்மா தான். வெரி குட், சூப்பர். நீங்கள் வந்து உங்கள் காசுலாம் போட்டு ஒரு லாரி வாங்கினீங்கன்னு சொன்னோன்னே கிளாப்ஸ் பார்த்தீங்களா இங்கே? ஆல்ரெடி நீங்கள் படம் பார்க்குற ஒரு முக்கியமான சீன் அது, டேர்னிங் பாயிண்ட் படத்தில். ஃபண்டாஸ்டிக் சார், நிச்சயமாக உங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது உங்கள் பொண்ணு சாதிப்பான். தேங்க்யூ.